இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் அடிக்கடி மறுமை சிந்தனையோடு நீங்கள் இருந்தால் ரஹ்மானுடைய கட்டளைகளை நீங்கள் நம்பினால் உங்களுடைய மனசு அமைதி பெறும். அல்லாஹ்வு மீதானையாக நீங்கள் பெரும் கோடீஸ்வரராக இருந்தாலும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்காது. அன்புக்குரிய தோழர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், ஜுரைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வணக்கம் இருக்கிறது, சர்வசாதாரணமாக பேசுவார்கள். ஒரு நாளும் பெருமையோடு அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடந்ததே இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் யுத்தத்திலே போறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி நடக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார், ஜாபிர் நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ். கன்னியா விதவையா? யா ரசூலுல்லாஹ் விதவை. ஏன் ஜாபிர்? ஒரு கன்னியை முடிக்கலாம் தானே, விளையாடலாம் தானே, ஒரு விதவை முடிச்சிருக்கிறீங்களே. இப்படி பேசுவார் இளைஞர்களோட, சர்வசாதாரணமாக பேசுவார் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்பொழுது சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஜாபிர் அலிலான் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு சின்ன சின்ன தங்கச்சிமார்கள், இவங்களோட ஒரு கன்னியை போட்டா தங்கச்சியோட சேர்ந்து அவங்க விளையாடிடுவா, அப்போ கூட நான் மேய்க்க வேண்டி வரும், அதனால ஒரு விதவையை வச்சா இந்த இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்களே யா ரசூலுல்லாஹ். அதுக்குதான் இப்படி ரசூலுல்லாஹ் சர்வசாதாரணமாக பேசுவார்கள். அப்படி ஒரு ஆள் தான் ஜுரைபீப் ரலியல்லாஹுவர்கள். அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஜுரைபீப் என்ன கல்யாணம் முடிக்கல ஆசை இல்லையா? எடுத்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஜுரைபீப்புக்கு ஆசை இல்லையா? யா ரசூலுல்லாஹ், என்னை யாரு முடிப்பாங்க? அவ்வளவு அசிங்கம் சகோதரர்களே, யாருமே ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள், அவ்வளவு அசிங்கம். ஆனா ரசூலுல்லாஹ் இறக்கும், ரசூலுல்லாஹ் கருப்பு வெள்ளை பாரபட்சமே காட்ட மாட்டார்கள். என்ன பேசினார்கள் ஹஜ்ஜத்தில் விதாவிலே? அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி, வெள்ளை கருப்பன் பேதமில்லை, என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே வாசகம் அரஃபாவுடைய பேருள்ள ரசூலுல்லாஹ் பேசினார்கள். ஜுரைபீப் ரலியல்லாஹு கேட்டார்கள், ஜுரைபீப் என்ன கல்யாணம் முடிக்கலையா? யா ரசூலுல்லாஹ், எனக்கு பொன் கிடைக்குமா கேட்டார். எனக்கு பொன் கிடைக்குமா? மதீனாவுலே ஒரு எல்லையை காட்டினார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு எல்லையை காட்டி சொன்னார், ஜுரைபீப் இந்த எல்லையில் ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு போனா ஒரு பொம்பளை இருக்கிறார், அவங்கள்ட்ட போய் கல்யாணம் பேசுங்க, நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு விருப்பப்படுவான். அவ்வளவு சொல்லி அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு விருப்பப்படுவாவா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, போங்க ஜுரைபீப், கல்யாணம் முடிச்சு நல்லா இருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவிலே அந்த எல்லை சொல்லப்பட்ட எல்லைக்கு அவர் போறார், போய் தட்டி அந்த இடத்திலே அந்த பெண் இருக்கிறான் விசாரிச்சு, ரசூலுல்லாஹ் என்னை அனுப்பினார்கள், உங்க புள்ளைய கல்யாணம் முடிக்குமாறு சொன்னார்கள் என்று சொன்ன உடனே வாப்பா சொன்னார், உனக்கு ஏன் புள்ளையவா அப்படின்ட்டார். இப்ப இருக்குதா இல்லையா? கல்யாணம் பேசி கேட்ட செருப்பால தருவோம் பாரு, உன் லெவலுக்கு ஏன் புள்ளைய தரவா அப்படி கேட்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பார் போல. இவர் அசந்து போல புள்ள இருந்து அந்த பெண் வர்றா, வெளியே வந்து கேட்கிறா, என்ன முடிக்க சொல்லி யார் ரசூலா சொன்னாங்களா? இந்த வீட்டுக்கு போ சொல்லி சொன்னாங்களா? சரியா? ஆமா. என்னதான் முடிக்க சொன்னாங்களா? ஆமா. அப்படியா? அப்பனா உங்களுக்கு விருப்பம்? இவருக்கு ஆச்சரியமா போச்சு, அட இந்த பெண் விருப்பம் பண்ணாங்களே. திருமணம் நடக்குது, நிக்காக ஒப்பந்தம் நடக்குது, இப்ப அல்லாஹ் சோதிக்கிறான், மறுமை சிந்தனையோடு இருக்கிறாரா? துன்யாவுடைய சிந்தனை மிகைத்து விட்டதா? அல்லாஹு அக்பர், ஜிஹாதுக்குரிய அழைப்பு, ஜிஹாதும் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்கான அழைப்பு விடப்படுகிறது. இஸ்லாம் காக்கப்பட வேண்டும். பெருமானாரின் காலத்தில் 56 யுத்தங்கள் நடக்கிறது. 19 யுத்தங்களில் பெருமானார் முன்னாடி போறார்கள். அந்த ஜிஹாதுடைய அழைப்பு ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்கள் தவமிருந்து கிடைத்தது, காலம் கடந்து கிடைத்த இல்லறமா ஜிஹாதா? இந்த ரெண்டில் எது? இந்த ரெண்டில் எது? பேசுற எங்களுக்கு எல்லாம் பேசுவது மட்டும்தான் மிஞ்சிருக்கிறது. இந்த உயிரை கொடுப்பதற்கு இந்த நாட்டிலே சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் பேசுவதற்கும் கோழைகளாக போய்விட்டோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து நிற்கிறார், கல்யாணம் முடித்து முதல் அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெண் விருப்பப்பட்டு அவரை ஏந்தி நான் திருமணத்துக்கு தயார் என்று சொல்லி திருமணம் நடந்து விட்டது. அல்லாஹ்வுடைய பாதையிலே அரை கூவல், ஜிஹாத் ஒரு பக்கத்திலே, ரெண்டில் எது? மறுமை சிந்தனை, மன அமைதி எங்கே? துடிக்கிறார், சொன்னார் அல்லாஹ் வேணும், அல்லாஹ் வேணும், களத்தில் குதிக்கிறார், அவருக்கு அந்த சுகம் இல்லை சகோதரர்களே. இந்த உலகத்தில் விருப்பப்பட்டு திருமணம் முடிக்கிறாரே, அவர் அதை அனுபவிக்கவில்லை. ஜிஹாதில் குதிக்கிறார், களத்தில் குதிக்கிறார்,
குதித்த உடனே அவர் எத்தனையோ பேரை கொன்றுவிட்டு ஜிஹாத் முடிகிற நேரத்தில் யுத்தம் முடிகிற நேரத்தில் அவர் கொலை செய்யப்படுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் அப்படியெல்லாம் கொலை செய்யப்பட்டால் எல்லாம் முடிந்த பிறகு வாங்கல் பொட்டணியை கட்டுவோம் என்று போகமாட்டார்கள். யார் போனால் அவர்களுக்காக துவா செய்வார்கள், அவர்கள் எல்லாம் பார்க்க போவார்கள், யாரெல்லாம் எங்கள் அணியிலிருந்து எங்களை விட்டு போனவர்கள் என்று போகிற நேரம் பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் போய் பார்த்தார்கள். ஜுரைபீபை ஒரு வாசகம் சொன்னார்கள், நானும் நீயும் ஒன்றே என்று சொல்ற மாதிரி ஒரு வாசகம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய கரங்களால் அப்படியே ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்களை தூக்கினார்கள். உமர் பின் கத்தாப் பக்கத்திலிருந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கை எனக்கு சந்தூக்காக கூடாதா யா ரசூலல்லாஹ்? ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்கள் கையிலே ரசூலுல்லாஹ் தூக்கி இருக்கிறார்கள், அந்த கைதான் சந்தூக். சகோதரர்களே, இந்த உலகத்திலே தப்பினோம் பொழைச்சோம் என்று பேசுவோம், ஒரு யுத்தத்திலே தப்பினால் அம்மாடி தப்பி விட்டோம் என்று பேசுவோம். உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார் தெரியுமா? அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து, உங்களுடைய கை எனக்கு சந்தூக்காக கூடாதா? ஜுரைபீப் ரலியல்லாஹு அவருடைய அவருடைய சபத்துக்கு மையத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கைதான் சந்தூக். கொண்டு போய் அடக்கினார்கள். சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? மறுமை சிந்தனையில் அவர்கள் அமைதி பெற்றார்கள். மறுமை சிந்தனையில் தான் அவர்களுக்கு எல்லா அமைதியும் கிடைத்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்திப்பதற்கு சொல்லுகிறேன், இன்றைய நாளில் ஒவ்வொரு வாட்டியும் நான் இதை சொல்லுகிறேன், இந்த ஹதீஸை எல்லா வாட்டியும் ஞாபகப்படுத்துவேன். ஏன் ஞாபகப்படுத்துறேன்? ஒரு நோக்கத்தோட ஞாபகப்படுத்துவேன். என்ன? இன்றைக்கு சிக்கர் செய்தவர்கள் யார், இன்றைக்கு சலவாத்து சொன்னவர்கள் யார், இப்படி நான் சொல்லுகிற நேரத்தில் அதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆள் சொல்றாங்க, சில பேர் சொல்லுவாங்க, அது என்ன எல்லா பயாலையும் நீங்க ஒரே விஷயம் சொல்றீங்களாமே, இந்த சிக்கர சொல்றீங்களாமே, இப்படி என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. அன்புக்கு அவர்களே, இவங்களுக்கு தேவை வந்து வேற பயான் என்று சொல்லுவதை நாங்கள் படித்து பாடமாக்கிட்டு வந்து சொல்றது இல்ல, எங்க மனசுல உள்ள உணர்வு கொப்பளிக்கிறது, எங்கள்கிட்ட உள்ளதை சொல்றது மனப்பாடமாக்கி, இதுக்கு போற அடுத்தது என்ன, அடுத்தது என்ன பாடமாக்கிட்டு சொல்றது இல்ல. இப்போ உள்ளவனுக்கு என்ன வேணுமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விமர்சிச்சிருப்பாங்க இவங்க, என்ன சொல்ல, எத்தனை தடவை இந்த ஹதீஸ் சொல்லிட்டீங்க, எத்தனை தடவை நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு ஸ்டேஜுக்கு ஏற முன்னாடி அந்த ஜுஹைனா குளத்து பெண் இருக்கிறாங்களே அந்த ஹதீஸ் சொல்லிடாதீங்க, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கதை இருக்குது அதை சொல்லிடாதீங்க. அட எதுக்குடா சொல்றேன், எதுக்கு சொல்றேன், அது என்ன ஆட்டம் காணிச்சு, நாங்க அழுதோம், நாங்க துடிச்சோம், அதுதான் சொல்றோம். அது இல்ல, ஏன் அல்லாஹ்வுக்கு வந்து வேற நபி இல்லையா? மூசா நபி எல்லா இடத்துலயும் வர்றாங்களே, 25 நபி தானா, வேற நபி இல்லையா? என்ன உங்களுக்கு இது என்ன, இந்த பைஸ்கோப்பா காட்டுறோம்? இப்படி பயான் கேட்க யாராவது இருந்தால் அது பயான் இல்ல, திருந்துறீங்களா, தொழுவுறீங்களா, பக்குவப்படுறீங்களா, புதுசு புதுசா சொன்னா அப்ப கிறிஸ்தவத்தை எடுத்து வரணும், அங்க பைபிள்ல நல்ல கதை இருக்குது, காம கதைகளை விட்டா சிரிப்பீங்களா இருக்கு. அட உள்ள ஹதீஸத்தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாவுக்கு என்ன, நீங்க எந்த நாள் சுபானால சொல்றீங்க, புதுசா சொல்ல மாட்டீங்களா, என்ன பிஸ்மில்லா சொல்றீங்களா? எங்க கொள்கைவாதிகள்ட்ட வரக்கூடாது, இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கிறேன், பேச தெரியாதவர் பேசினாலும் நீங்கள் கேட்கணும், திக்கி திக்கிரியாலுசாலின் வாசித்தாலும் நீங்கள் கேட்கணும். உங்க மனசுல அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மதிப்பு இருந்தா எவன் பேசுறா யாரு பேசுறா அது இல்ல, குர்ஆன் பேசப்படுவதா, ஹதீஸ் பேசப்படுவதா, ஃபதக்கிர் ஃபைன் திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள். மூமினா இருந்தா மறுபடி அதை சொன்னா அவனுக்கு பிரயோசனமா இருக்கும். அவன் மூமின் இல்லையா, அது என்ன, அது அரைச்சமாவே அரைக்கிறாரு, புதுசா கொண்டு வர. இப்ப ஜுரைபி சொல்லிட்டா இதுக்கு போற எங்க இந்த ரீஜன்ல அந்த சொன்னா, சொன்னார் இவர் ஆல்ரெடி, இவர் சொல்லுவாங்க சொன்னார் இந்த கதையை சொன்னாரு, மறுபடி சொல்றாரு. அப்ப நான் போய்க்கு சரி வேற ஜுரைபி என்ற பேர்ல குரைபி தான் சொல்ல வேண்டி வரும். அது என்ன சொல்றீங்க நீங்க, என்ன இது, நான் இதுக்கு சொல்லல, ஏற முன்னாடியே சொன்னாங்க, அதுக்கு சொல்றேன், இது இப்படி ஒரு வந்திருக்கிறா அதனால சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் அப்படி பேசி பழக்கம் இல்லை, அப்படி என்றால் நாங்கள் வரமாட்டோம். இது நிக்கவரட்டி ஜமாத்துக்கு சொல்ல, அவங்க யாரும் சொல்லலை எனக்கு, நிக்கவரட்டிய ஜமாத் யாரும் சொல்லவில்லை. ஏண்டா அப்படி முகஸ்துதிக்கு மக்கள் நலவு சொன்னார்களா, பயான் நல்லமா? அல்லாஹ் மீது ஆணையாக தேவையில்லை, ஒருவருடைய முகஸ்துதியும் தேவையில்லை. ரகுமான் எப்பயும் நான் பயான் பண்ண முன்னாடி கேட்கிற ஒரு துவா இதுக்கு சொல்றேன், யாரெல்லாம் பெருமையை தந்துடாத, என்ன மாத்திரு, என்ன நியாயப்படுத்திரு, இதாயத்து தந்துரு, என் தாய் தப்புக்கு நன்மையை கொடுத்துரு, இப்படிதான் ஏறுவோம். எங்களை யாரெல்லாம் கொள்கைக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்க கூட இதான், அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இப்படி புதிய கலாச்சாரங்கள் நீங்கள் உருவாக்கி புதுசு புதுசா சொல்றேன்னு ஒரு வந்ததுனாலதான் மௌலவிமார்கள் எப்ப லைஃப் ஆக்குறது,
எப்ப சரியாக்குறது, எப்ப புதுசா ஒன்று புதுசா கொண்டு வந்து பூத்துறது, எப்ப அதை பண்றது, இப்படியே டேஸ்டா பழவி மௌலையமார்களுக்கு போட்டு உண்டாக்கிட்டீங்க நீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சொல்றேன் உங்கள்ட்ட, போட்டிகளோ இதோ உண்டாக்காதீங்க. பேச தெரியாதவர் வந்து அல்லாண்டு சொன்னா நீங்க எல்லாரும் கட்டுப்பட்டு கேட்கணும், அவர் வாசித்தால் குர்ஆனை நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லை, இதுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் இல்லை. இவர் வந்தா பேசுவோம், அவர் வந்தா கேட்போம், இவர் வந்தா எழும்பி போவோம், அவர் பேசினா நடந்து கொண்டிருப்போம். இது என்ன இது? இது நீங்கள் மறுமைக்காக வேண்டி இந்த இடத்துக்கு வந்ததாக அமையாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. இதுவும் நாம் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள். இவைகள் எல்லாம் பக்குவமா மாற்றணும், படிப்பினை எடுக்கணும். நான் அப்பதான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் சுபஹானல்லாஹ், உலகமே எல்லாரும் பார்க்கும். நீங்க தடமாறின மாதிரி இருக்கும், ரஹ்மானுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான்.